ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அமீன். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமையலுக்கு உபயோகிக்கும் பேக்கிங் சோடா பற்றி நமக்கு தெரியாத பல விஷயங்களை, பல வியக்க வைக்கும் உண்மைகளை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிறது இதோட பேரு. இது சமையல்ல மட்டும் இல்லாம சமையலையும் தாண்டி அழகு மற்றும் வீட்டு குறிப்புகள்லையும் அதிகமா பங்கெடுத்துக்கிடுது. ஆப்ப சோடா, சோடா மாவு, சமையல் சோடா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறானவை அல்ல என்பதுதான் உண்மை. பேக்கிங் பவுடர் என்பது சற்று வித்தியாசமானது. அதே தவிர மற்ற அனைத்து பெயர்களும் ஒரே ஒரு பொருளை தான் குறிக்கும். இது சமையல் பொருட்களை மென்மையாகவும் மொறுமொறுப்பாகவும், இட்லி மாவை புளிக்க வைக்கவும், கேக், பிஸ்கட், ரஸ்க், பிரெட் போன்ற பேக்கரி உணவுகளை தயார் செய்யும் போது பெருமளவில் பயன்படும். பேக்கிங் சோடாவில் ஆன்டி அசிட் இருப்பதால் நம் உடலில் ஏற்படும் அமிலத்தன்மை அதிகரிப்பால் உண்டாகும் பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தி சீர் செய்வதற்கு இது உதவி புரிகிறது. எனவே இது தண்ணீர்ல சிறிதளவு சேர்த்து குடிக்கவும் செய்யலாம். இதுல இருக்கும் ஆன்டி பாக்டீரியா முகப்பருவின் வீக்கத்தை குறைக்கும் தன்மை கொண்டுள்ளது. வார ஒரு முறை பேக்கிங் சோடா கொஞ்சம் தண்ணீர் கலந்து முகத்துல தேய்ச்சு வந்தீங்க அப்படின்னா, உங்க முகத்துல இருக்கும் இறந்த செல்களை நீக்கி சருமத்தை பளிங்கு போல மின்ன செய்யும். பேக்கிங் சோடால இருக்கும் அல்கலைன் என்னும் பொருள் பற்களின் நிறத்தை பாதுகாக்க உதவுகிறது. சிறிதளவு பேக்கிங் சோடாவுடன் எலுமிச்சைச்சாறு கலந்து பேஸ்ட் போல ஆனதும் பற்கள்ல தேய்ச்சு விட்டீங்க அப்படின்னா, உங்க பற்கள் முன்பு இருந்ததை விட வெண்மையுடன் பளிச்சுன்னு மின்னும். ஆனா இதை உடனே நீங்க செஞ்சிடணும். கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பூச்சிக்கடி, தோல் அரிப்புகளுக்கு சிறிதளவு பேக்கிங் சோடாவை தண்ணியில கலந்து தடவுனா நல்ல நிவாரணம் கிடைக்கும். உங்க கூந்தலுக்கு பேக்கிங் சோடா சிறந்த கண்டிஷனரா செயல்படும். நீங்க ஷாம்பு போட்டு தலையை அலசுவதற்கு முன்பு தலையில் சிறிதளவு பேக்கிங் சோடாவை தூவி அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு அலசினா போதும், கூந்தல் சிக்கு விழாம பட்டு போல மின்னும். இது வறண்ட கூந்தலுக்கு பொருந்தாது. சோ வறண்ட கூந்தல் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணாதீங்க. நீங்க உபயோகிக்கும் டியோட்ரண்ட்டுக்கு பதிலா சிறிது பேக்கிங் சோடாவை அக்குள் பகுதியில தடவி கொண்டு அதுக்கப்புறமா நம்ம குளிச்சுட்டு வந்தா போதும், எந்த துர்நாற்றமும் நம்ம மீது வீசாது. பேக்கிங் சோடா வேர்வை நாற்றம் ஏற்படுத்தும் பாக்டீரியாவை முற்றிலுமா அழித்திடும். உங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை சுத்தப்படுத்தவும் பேக்கிங் சோடா பயன்படுகிறது. இப்ப இந்த டைல்ஸ், பாத்திரம் கழுவும் சிங்க், குழாய், எவர் சில்வர் பாத்திரம், வெள்ளி பாத்திரம், வாஷிங் மெஷின், காஃபி மேக்கர், குளியலறை போன்ற இடங்கள்ல படிந்திருக்கும் விடாப்பிடியான கரைகளை நீக்க சிறிதளவு பேக்கிங் சோடா போட்டு நன்கு தேய்த்து விட்டா போதும், அந்த கரைகள் எல்லாம் முழுமையா நீங்கிடும். பேக்கிங் சோடாவை கரைகள் படிந்த துணிகள் மீது உபயோகிக்கலாம். பேக்கிங் சோடா கலந்த தண்ணீர்ல துணியை நீங்க ஊற வச்சு அலசினா துணியில இருக்கும் படிஞ்சிருக்கும் அத்தனை கரையும் எளிதா நீங்க நீக்கிடலாம். குழந்தைங்க துணி இருக்கும் பாத்தீங்களா, அதையும் நீங்க இந்த முறையில அலசிக்கலாம். ஆனா ஒரு எச்சரிக்கை, இதை நீங்க கவனமா பாருங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது அமிர்தத்துக்கு மட்டும் இல்ல, இந்த பேக்கிங் சோடாக்கும் பொருந்தும். பேக்கிங் சோடாவில இருக்கும் அதிக அளவு சோடியம் எல்லாருக்கும் ஏற்றது இல்ல. அதனால இதனை உபயோகிக்கும் போது அதிக கவனத்துடன் இருப்பது ரொம்பவே அவசியம். பேக்கிங் சோடாவை கவனமா மிக மிக குறைந்த அளவே பயன்படுத்தி நீங்க பலன் பெற முடியும். அதிகமான பக்க விளைவுகளும் இதுல உண்டு. சோ கவனமா இதை உபயோகப்படுத்திக்கங்க. அண்ட் இந்த பதிவு வந்து உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் தந்துச்சு, நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.